அதாவது எனக்கு முதல் முறையாக உண்மையிலே இந்த டிபேட்டில் பங்கெடுக்கிறதுல ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். நான் குமார் சார் சொன்னார், எதை வேணாலும் பேசலாம், தேர்தல்னால் எதை வேணாலும் பேசலாம். பிறகு உங்கள் தேசபக்தர் முகமூடியெல்லாம் எங்கே? உங்களுடைய நேர்மையாளர் முகமூடி எங்கே? நீங்கள் கடவுளின் அவதாரமாக இருப்பீங்க, நீங்கள் என்னத்தை வேணாலும் பேசுவீங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் வந்து தேசபக்தர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் தான் அடித்து வச்சுருப்பீங்க. தமிழ்நாட்டை பிரிவினை பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசுவீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த தேர்தல் என்பது ஒரு தோத்து போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சுன்னா பிஜேபி தெரு தெருவாக பிரித்து வைப்பாங்க, இந்துக்களை பிரித்து வைப்பாங்க, ஜாதியாக பிரித்து வைப்பாங்க, குடும்பத்தை பிரித்து வைப்பாங்க. இது வந்து இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம். என்ன மதானா சார், 100 கொலையத்தை பண்ணிட்டு ஒருத்தர் தப்பிச்சிட்டாருன்னா அதை கொண்டாடுவீங்களா? என்ன மகா சாதனையாளர், இந்தியாவை அவர் துண்டு போட்டு இருக்கிறார். இந்திய மக்களின் சார்பாக தேர்தல், நீங்கள் வந்து விடுதலை போராட்ட காலத்தில் தான் சில பேரை ஆயுதங்களின் மூலமாக இந்தியா இணைத்து கொண்டது, சில பேரை பேசி இணைத்து கொண்டது, சில பேரை ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இணைத்து கொண்டது. இந்தியாவிலிருந்து அத்தனை கோடி மக்களின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை உடைத்தெறிந்து விட்டு நான் பெரிய சாதனைனா? அணகட்டுறது பெரிய விஷயம் சார், உடைக்கிறத வந்து பெரிய சாதனைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவர் கேட்டார் நெறியாளர், நீங்கள் ஏன் தேர்தலில் நீங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது சாதாரணமாக கேட்க மாட்டாங்களா சார், உள்ளூராலையா நிறுத்தலைன்னு? இவர் பரமாத்மாவால் நேரடியாக அனுப்பப்பட்டவராச்சே, அப்புறம் அவர் சாதாரண ஆள் தானே அவர். பிறகு பரமாத்மா ரேஞ்சுக்கு எதுக்கு உயர்த்துறீங்க? இவர் பரமாத்மாவா, பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவரா? ஆனால் இவர் ஓட்டு கேட்கணும்னு சொன்னால் லோக்கல் டிக்கெட்டு தர டிக்கெட் அளவுக்கு அதுக்கு கீழே பாதாளத்தில் போய் நின்று பேசிகிட்டு இருப்பாராம். என்ன பேச்சு இது? இது 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 வந்து அப்பட்டமாக பிரிவினைவாதம். உண்மையில் சொல்லணும்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் தான் மிகப்பெரிய பிரிவினைவாதி. ஒரு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக, அதாவது உரிமை இல்லைன்னு போராடுறான், என்னை மதிக்கலைன்னு போராடுறான், ஆனால் ஓட்டுக்காக பிரிவினைவாதம் பேசுகிற முதல் நபர் மோடி. தமிழ்நாட்டிலிருந்து திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே வைக்க மாட்டீங்க. தமிழ்நாடு ஓட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் யாதும் முறைன்னு பேசுவீங்க. ஒரிசா ஓட்டு வேணும்னு சொன்னால் அவன் தமிழை அவனோட சேராதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ஏற்படுத்த போடுகிற விளைவு என்பது மிகப்பெரிய விளைவு, இந்தியாவில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில் கட்டி கூட அவங்க கும்பிடட்டும். சில்க் சுமிதாவுக்கு கூட கோயில் கட்டியிருக்காங்க, குஷ்புவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க, வேற சிலருக்கு கோயில் கட்டியிருக்காங்க, ஆட்டுக்கு கோயில் கட்டியிருக்க ஆள் இருக்கான். என் வீட்டில் இருக்க ஆடு அதை நான் அப்படி வளர்த்தேன்னு நீங்கள் 1000 கோயிலை கட்டிக்கங்க. இப்போ கடவுளை அவமானப்படுத்துவது யார்? யார் கடவுளை அவமானப்படுத்துகிறார்கள்? ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்லாமல், மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, ஐயா கடவுள் மாதிரி வந்தீங்க காப்பாத்துனீங்க சொல்லியிருக்காங்க நிறையா பேர். ஆனால் தன்னை கடவுள் என்று ஓட்டுக்காக தன்னை மாதிரியான ஒரு ஆளை கடவுள்னு ஒருத்தர் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் பச்சோந்தித்தனம். அங்கே இருக்கிறது தான் தர லெவலுக்கு இறங்கிறது, அங்கே இருக்கிறது தான் பிரிவினைவாதம். நாளைக்கு இப்படி நான் கடவுள்னு சொல்கிறாலும் நான் சாத்தான்னு சொல்லுவார், கடவுளுடைய மறு அவதாரம் தான் சாத்தான்னு சொல்லுவார். இது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்குறேன், இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க கடமைப்பட்டவரா இல்லையா? மணிப்பூர்காரங்க மட்டும் பாவம் செஞ்சவங்களா? இன்னைக்கு வரை இங்கே அமைதியை நிலைநாட்டில, அது என்ன டபுள் என்ஜின் சர்க்கார், அது இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு. அந்த டபுள் என்ஜின் ட்ரிபிள் என்ஜின் மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு 70,000 பேரை, என் மண்ணின் மைந்தர்களை, 69,000 பேர், 70,000 பேரை சொந்த நாட்டில் அகதிகளாக வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் மொத்தமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இடம்பெயரப்பட்டவர்களில் மெஜாரிட்டி எங்கே இருக்காங்க? இந்தியாவில். அது எங்கே? முழுக்க முழுக்க அங்கே மட்டும்தான். எப்படி நியாயம்? தன் நாட்டு மக்கள் குறுக்கும் எந்த கடவுளுங்க? கடவுள் தன் நாட்டு மக்கள் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக நடந்தே போகும்போது ரயில் கூட விடமாட்டேன்னு சொன்னவரை பரமாத்மான்னு சொன்னா, பரமாத்மாக்கள் இப்படித்தான் மோசமானவங்களா இருப்பாங்களாங்கிற கேள்வி வரும். தயவு செஞ்சு அதையெல்லாம் மாத்திக்கணும்.